வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோதுமை இட்லியும் கோதுமை தோசையும் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கோதுமை தோசை வந்து ரஃபா ஊத்துவோம் இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு கோதுமை இட்லியும் தோசையும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு நல்லா ஸ்பைசியா டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் கோதுமையில அரைச்ச ரேஷன் கோதுமை மாவு தான். இது வந்து கோதுமை வாங்கி நல்ல ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வெயில நல்லா காய வச்சு அரைச்சு சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் வந்து ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன். கடாய் வந்து கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவில் செய்கிறோம். இது வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதால் நான் 2 கப் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். ரொம்ப நேரம் வறுத்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் மாவு. ஸோ அதனால் லேசாக வாசனை நல்லா வந்து இதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வைங்க. டைரெக்டாக பேன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அடியில் லேசாக கரைஞ்சிரும் அந்த பேனோட சூட்டுக்கு. இப்போது வேறு பேனில் மாற்றிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மாவுக்கெல்லாம் கலப்போலாம் அந்த சோடா மாவு தான். இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இருக்குது அப்படின்னா சோடா உப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா 2 கப் அளவுக்கு மாவு, சேம் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய இட்லியை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் கொஞ்சம் லேசான ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க, புளிப்பாக இருக்க வேண்டாம். இதில் வந்து இது இல்லாமல் ஒரு 2 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி கலந்து நல்லா தோசை மாவு அதாவது இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக தயிரோடு சேர்த்து எனக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவுகள் வந்து மாறுபடும். நீங்கள் ரேஷன் மாவுலேயே தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் எந்த மாவு வேணால் கடையில் விற்கிற மாவுலேயும் செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற்றணுன்னா ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கை வச்சு கரைச்சிங்கன்னா தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக செவந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி இருக்குல்ல அது நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவே குறைச்சும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். கூடவே மல்லித்தலை எடுத்திருக்கேன் கார்னிஷ்காகவும் கொஞ்சம் இதில் வதக்கிறதுக்காகவும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கோம்லாம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா பல்லில் கடிப்படும் போது நல்லாயிருக்காது. ஸோ துருவிட்டு சேர்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிடும். இப்போ இதை வதங்குற டைம்லேயே பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே வந்து கேரட் பீன்ஸ் ரெண்டையுமே சேர்த்துடலாம். காய்கறி ரெண்டுமே எண்ணெயிலே நல்லா வேகணும். ஸோ கேரட் பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்துடும். பட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சு அதை வேக வைக்கணும். கொஞ்சமாக இதில் மல்லித்தலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். மீதி வந்து இட்லி வேக வைக்கிறதுக்காக வேணும். அவ்வளோதான். இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் காய்கறிக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் அது மாதிரி எதாவது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டுமே போதும் அப்படின்னு சேர்த்துட்டேன். இப்போது இந்த இப்போ பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு. காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. அந்த பீன்ஸ் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மாவில் சேர்த்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை தோசை மட்டும்தான் ஊற்ற போகிறீங்க, இட்லி ஊற்றலை அப்படின்னா நீங்கள் இது கூட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் இட்லிக்கு வந்து வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் தோசைக்கு மட்டும் சேர்க்குறீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் கார்னிஷ்க்காக கொஞ்சமாக மல்லி இலையை அங்கங்கே வச்சிடலாம்.
ஏன்னா இட்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா இட்லிக்குள்ளே போகாது இல்லையா, ஸோ அதுக்காக தான் இங்கே இப்படி வைக்கிறோம். இப்போது இட்லி மாவு எடுத்து நம்ம கோதுமை மாவில் கலந்து வச்சுருக்க இட்லி மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இட்லி ஊற்றும்போது கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சுனாலும் இட்லி நல்லா வராது. இப்போது ஒரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த தட்டை தூக்கி அதுக்குள்ளே வச்சிடலாம். தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த இட்லி வேகக்கூடிய டைமில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தோசைக்கல் நல்லா சூடாயாச்சு. ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மல் தோசை மாதிரி பிளெயினாலாம் ஃபுல்லாக ஊற்ற முடியாது, நல்லா மொறுமொறுன்னு ஊற்ற முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும் தோசை ஊற்றினா. சுற்றியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சிவந்ததுக்கப்புறம் தோசையை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், தோசை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் இட்லியும் நல்லா வெந்தாச்சு. நீங்கள் இட்லி துணி வச்சு தான் ஊற்றணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு கூட நீங்கள் அந்த பாத்திரத்தை இட்லி தட்டில் ஊற்றலாம். நான் யூஸ்வலாக எப்போவுமே துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் அப்படின்றதுனால நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. சூடாக இருக்கும் போதே எடுக்காதீங்க, கொஞ்சம் லேசாக ஒட்டி பிடிக்கும். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும் போதே இட்லி வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா, ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வரும். நம்ம நார்மலாக சாப்பிட்ட இட்லியை விட இந்த இட்லி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக, சாரி, இதில் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காய்கறியெலாம் சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாபுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது, குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்ட் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃப், யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டியா ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா? உங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை. தேங்க் யூ.